கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, OMCL அதாவது ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, OMCLனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கும். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஜென்ரலாக வந்து ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். OMCLல வந்து நீங்கள் வந்து அப்ராடுக்கு வந்து ஜாப்க்கு போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து இந்த OMCLல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, அதில் வந்து நிறைய அப்ராட் ஜாப்லாம் வந்து இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போக முடியும். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஃப்ராடு தனமாக நிறைய பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இப்படி போகிறது வந்து பெஸ்ட். ஓகே, இங்கே வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து வேக்கன்ட் வந்து விட்டுருக்காங்க. எங்கே விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் அண்ட் இங்கிலாண்டிலிருந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான வேக்கன்ட் வந்து விட்டுருக்காங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா, 1000 வேக்கன்ட் வந்து இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 22-43 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். எந்த வார்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, April 30 தான் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்படி வைப்பாங்கன்னா, ஜூமில் தான் வந்து இன்டர்வியூ வைக்கிறதா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமா தென் எம்எஸ்சி நர்சிங் முடித்தவங்களுமே வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து இதை போல் யூகே அங்கெல்லாம் போகணும்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஓஇடி எக்ஸாம் ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சால் தான் நீங்கள் வந்து போக முடியும். ஸோ அதோட குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து OMCLல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, உங்களோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் இங்கிலாந்து வேகன்சிக்கு வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 6 months எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஜெர்மன். ஜெர்மனில் வந்து என்ன வேகன்ட்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஸ்டாஃப் நர்ஸ் வேகன்ட் தான். டிப்ளமா நர்சிங் அப்படி இல்லைனா பிஎஸ்சி முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 1.5 to 2.5 lakhs வரைக்கும் உங்களோட பர் மந்த் சேலரியாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து யாராவது எலிஜிபிளாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ரெசியூமை வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து OMCLல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். OMCL பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி OMCL பற்றி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஓகே காய்ஸ், இதை போல் எல்லா அந்த நர்சிங் ரிலேட்டடான ஜாப்ஸ் தென் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஜாப்ஸ் எல்லாமே வந்து இந்த OMCLல வந்து இருக்கும். நீங்கள் வந்து அப்ராடுக்கு வந்து போகணும் அப்படின்னா இந்த சைட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஓகே காய்ஸ், இதை போல் நம்ம சேனல் ரெகுலராக வந்து நர்சிங் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே வந்து ரெகுலராக போட்டுட்டு வரும். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ல வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்.